The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஹைஜீனிக்கே சுத்தமாக கிடையாது. அவங்க வந்து க்ளவுஸ் போடுறதில்ல, அதுவும் இல்லாமல் அந்த பானிபூரின்ற அந்த வைக்கிறது எல்லாத்தையும் கையால் இது பண்ணி கொடுக்குறாங்க. பானிபூரி கடைக்காரர் வந்து நேராக பாத்ரூம்லேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு அங்கே பப்ளிக் டாய்லெட்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. லங்ஸ் கேன்சரே வரும், அதாவது காசினோமா கூடிய கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. கோபி மஞ்சூரி ஆகட்டும், சிக்கன் கபாப் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அன்ஹைஜீனிக் ஃபுட்டு தான். அண்ட் ஈவன் பொட்டேட்டோ ட்விஸ்டர் ஆகட்டும், அன்ஹெல்த்தி ஆயில், நிறைய யூஸ்டு ஆயில்ஸ் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த பானிபூரியும் அது ரொம்ப அபாயகரமானது சார். ஏன்னா உள்ளே தண்ணி வச்சுருக்காங்க, அது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா, எத்தனை நாளுத்து தண்ணி ஒன்றும் தெரியவும் தெரியாது. அதில் முக்கிய கையில் தான் முக்கியம் எடுக்கிறாங்க, அவங்க கையில் க்ளவுஸ் எல்லாம் கூட போட்டுக்கிறது இல்லை. மக்களாக திருந்து நான் தான்ப்பா உண்டு அதில். ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லி சொல்லி தெரியறதில்ல. நமக்கு ஒரு சாப்பிடும்போது ஒரு பொருள் வயிற்ற வலிக்குதோ என்னவோ, ஒரு ஒத்துக்கலையோ, ஒவ்வாமை வந்துருச்சோ, உடனே நம்ம என்ன பண்ணோம், அதை நிறுத்திடணும், அதை வாங்கி கொடுக்கக்கூடாது. ரொம்ப நாள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லிவரில் பாதிப்பை உண்டாக்கி கேன்சர் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னுலாம் வந்து சொல்லப்படுது. புதிய தலைமுறையினருக்கு வணக்கம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு உணவுனா அதை பானிபூரின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பானிபூரியில் கலக்கக்கூடிய அந்த நிறமைகளால் புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இதனால் தமிழ்நாடு முழுக்க பானிபூரி கடைகளில் இப்போ சோதனை நடத்தப்பட்டு வருது. ஸோ இந்த நேரத்தில் ரோட் சைடில் சாப்பிட்றதால எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்குது, பஞ்சு முட்டாய் தொடர்ந்து பானிபூரிக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டறிஞ்சிக்கலாம் வாங்க. ரோட் சைடில் அந்த பானிபூரி சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்குதுங்களா? ரேராக சாப்பிடுவோம், அவ்வளோதான், அடிக்கடி கிடையாது. இல்லை இப்போ ரோட் சைடில் சாப்பிட்றது உங்களுக்கு எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குது? ஹைஜீனிக் இல்லை, ஆக்சுவலாக இட் இஸ் வெரி அன்ஹெல்த்தி டு ஹெல்த், உடல்நலத்துக்கு ரொம்ப தீங்கு. ஏன்னா வந்து அவங்க சுத்தமான குடிநீர் யூஸ் பண்ணி செய்கிறது கிடையாது, அது மெயின். அதை வந்து நீட்டாக அவங்க பிஸ்லரி வாட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி கொஞ்சம் காஸ்ட் இன்னும் 2-3 rupees எக்ஸ்ட்ரா வச்சா கூட ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பானிபூரி லவர்ஸ் எல்லாருமே எப்படி இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் மோரோவர் அதுக்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், அந்த பூரி ஆகட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக குக் பண்ணணும், கட் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் ஒரு நீட்டாக ஒரு பேக் இது பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு சின்ன கடை மாதிரி, கிளாஸ் கடை மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சு சேல் பண்ணால் நல்லாயிருக்கும். ரோடு பக்கம் பார்க்குறதே நல்லா தான் இருக்கும். என்னென்னா இந்த கலர் போடுறது தான் நல்லா இல்லைன்னு நான் இது இப்போ சொல்கிறேன். எங்கள் ஒரு ஒப்பீனியன், ஹைஜீனிக்கே சுத்தமாக கிடையாது. அவங்க வந்து க்ளவுஸ் போடுறதில்ல, அதுவும் இல்லாமல் அந்த பானிபூரின்ற அந்த வைக்கிறது எல்லாத்தையும் கையால் இது பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டு இப்போ நாங்கள் திருச்சியில் இருக்கிறோம், திருச்சி பக்கத்தில் அந்த சைட்லலாம் ரோடு சைடு வச்சு விற்கிறாங்க. சாக்கடை போகுது ஒரு பக்கம் இவங்க இது பண்ணுறாங்க, அதையும் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. அது எவ்வளோ ஆரோக்கியம்னு தெரியல. அதை யாராவது ஒருத்தவங்க தடுத்தா பரவாயில்ல, ஏன்னா என் பொண்ணே வாங்கி சாப்பிட்றா. அதில் வந்து எனக்கு ஹைஜீனிக்னு சுத்தமாக எனக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு பானிபூரி பிடிக்காது. அது எனக்கு துளி கூட பிடிக்காதுங்க. மெயினாக அதில் ஏன்னா வெளியில் எத்தனையோ தூசி ஈசி எல்லாம் வந்து அதில் படியிறது, அதனால் கண்டிப்பாக அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் அது சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல், அதனால் சாப்பிடாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அப்புறம் ஹைஜீன்லாம் கிடையாது, பிகாஸ் நானே வந்து டி நகரில் பார்த்துருக்கேன். இது டிஸ்கஸ் பண்ணுமான்னு தெரியல, பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பானிபூரி கடைக்காரர் வந்து நேராக பாத்ரூம்லேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு அங்கே பப்ளிக் டாய்லெட்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. ஸோ அங் அப்போ இருக்க யூஸ் பண்ணுற மக்களுக்கு அது தெரியல, அது வந்து பப்ளிக் டாய்லெட்லேருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு. பட் நாங்கள் அதை பார்த்துருக்கேன் பர்சனலாக. ஸோ அதுலேருந்து நானும் பானிபூரிலாம் சாப்பிட்றது கிடையாது. ரோட் சைடில் நான் பொதுவாக லைக் முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காளான்னு சொல்லி வைப்பாங்க, பட் ஆனால் அதில் காளான் இருக்காது, லைக் காலிஃப்ளவர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் போட்டுட்டு அது காளான் தான் சொல்லி வைப்பாங்க. மசாலா ரொம்ப அதிகமாக இருக்கும், நான் சாப்பிடுவேன் ஆக்சுவலாக கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். லைக் அதில் வந்து காளான் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் இப்போலாம் மோஸ்ட்டாக நான் ரோட் சைடு சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா
ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்க்கணும் சார். அது ஹைஜினிக்கே கிடையாது சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து திருந்தணும். மக்கள் வந்து நம்ம வீட்டில் செஞ்சக்கூடிய சமைக்கக்கூடிய நம்ம சுத்தமான தண்ணீரில் நம்ம சாப்பிடணும். இங்கே வந்து வைக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கெமிக்கல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரசாயன பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஜினோமோட்டோ மாதிரி இருக்கக்கூடிய ரெட் இதில் இருக்கக்கூடிய அஜினோமோட்டோக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இது வந்து மக்கள் வந்து நம்ம இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். இது மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து இது யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய சோம்பேறி ஆகிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா வீட்டில் போய் நம்ம சமைச்சு சாப்பிட்ணுன்னு அதை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் வந்து சிந்திக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம உடம்பு ஹெல்த் முக்கியம், ஹைஜீனிக்கே கிடையாது. இது யாரும் விரும்பி சாப்பிடாதீங்க. இதனால் நிறையா வந்து நம்ம மக்களுக்கு வந்து நிறையா வந்து எஃபெக்ட் வரப்போகுது. லங்ஸ் கேன்சரே வரும். அதாவது காசினோமா கூடிய கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மக்களாக நீங்கள் இது பார்த்துட்டு இது வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து பானிபூரிங்கிற இது அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். இது ஆக்சுவலாக இப்போ தண்ணி அதை பார்த்து சுத்தமான கெமிக்கல்ஸ் கிடையாது. அது கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அஜினோமோட்டோ கூடிய ஒரு ரெட்டு ஒயிட் இது கலக்கிற மாதிரி கலக்குறாங்க. அதனால் வந்து அதனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து சாப்பிடக்கூடிய அபாயம் நிறையா இருக்குது. ஸோ மக்களாகியே இது வந்து பார்த்துட்டு ஒரு அவேர்னஸாக இருக்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. சாப்பிடக்கூடாது அப்படின்னு இது அது மாதிரிலாம் வாங்கவே கூடாது அப்படின்னு இது வரைக்கும்னு தெரியாது. நல்லது இல்லை தான், இல்லை நல்லது இல்லை. குழந்தைங்க ஆசைப்பட்றாங்களேன்னு என்றைக்காக ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம், அவ்வளோதான். முன்னாடி பஞ்சு மட்டைக்கு இந்த பிரச்சனை வந்தது, இப்போ பானிபூரிக்கு இப்படி வருது. இந்த இதை இப்படி பார்க்குறீங்க, அடுத்து அது அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக, பிகாஸ் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து இதில் நிறைய இது பண்ணணும். பிகாஸ் கோபி மஞ்சூரி ஆகட்டும், சிக்கன் கபாப் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அன்ஹைஜீனிக் ஃபுட்டு தான். அண்ட் ஈவன் பொட்டேட்டோ ட்விஸ்டர் ஆகட்டும், அன்ஹெல்த்தி ஆயில், நிறைய யூஸ்டு ஆயில்ஸ் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாமே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப இது பண்ணணும், பேன் பண்ணணும் இது எல்லாமே. இதனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கேன்சர் வர்றதுக்கு, இப்போ சின்ன ஸ்டேஜ்லேயே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் வருது. ஸோ இதெல்லாமே வந்து கட்டுப்படுத்தலாம் நம்ம ஹைஜீனிக்காக இது பண்ணோம்னா. ஈவன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ ஷுட் பி கான்ஷியஸ் ஆன் திஸ் ஒன். நல்லதாக பார்க்குறேன். கெமிக்கலெல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்து இது சரியில்லைன்றதை கவர்மெண்ட்டே கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்றது என்னோடய கருத்து. ஆமாம், ரெண்டுமே கரெக்டு தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த நிறமைகளும் உள்ளே போய் நிறைய புத்துநோயெல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது இப்போ வந்து ஓரளவு நிறுத்திக்கிறாங்க. வெளியில் விற்கிறதுலேயும் இப்போ அது கலக்கிறது இல்லைன்னு தான் தோன்றது நான் பார்க்குற வரைக்கும். அது மாதிரி இந்த பானிபூரியும் அது ரொம்ப அபாயகரமானது சார். அது ஏன்னா உள்ளே தண்ணி வச்சுருக்காங்க, அது நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக எத்தனை நாளுக்கு தண்ணி ஒன்றும் தெரியவும் தெரியாது. அதில் முக்கிய கையில் தான் முக்கியம் எடுக்கிறாங்க. அவங்க கையில் க்ளவுஸ்லாம் கூட போட்டுக்கிறது இல்லை. அது அப்படியே தான் முக்கியமான இதை கையில் எவ்வளவு அழுக்கு இருக்குது, என்ன இருக்குது, எங்கே எல்லாம் தொட்டுட்டு அதை தொடுறாங்க, என்ன ஒன்றும் தெரியாது. அதனால் அது சாப்பிடாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. பஞ்சு முட்டை நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் இருக்குது. பஸ்ஸில் போகும்போது இப்போலாம் டேஸ்டியே பஞ்சு முட்டை டேஸ்ட் மாதிரி இல்லை. முன்னாடியெலாம் அந்த குச்சியில் சூப்பராக இருக்கும், இனிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா இனிப்பாக இருக்குது, வாயில் வச்சோன்னு அப்படி உள்ளே போனக்கப்புறம் ஒரு மாதிரி கசந்த டேஸ்ட்டு, ஒரு மாதிரி அது எப்படின்னே சொல்ல முடியாது, ரொம்ப கெமிக்கல் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட். லைக் பஞ்சு முட்டை நம்மளாம் சாப்பிட்ருக்கோம் மேஜி, நம்ம இனிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குனே போயிட்டு வருவாங்க. இப்போ கடை இப்போ நான் நார்மலாக இருக்கிற கடையிலலாம் போய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இப்போ பஸ் ஸ்டாண்டு ரோட் சைடில் விற்கிறதெல்லாம் வந்து கெமிக்கல் கலந்து ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ டேஸ்ட் இல்லை, குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது, டைரெக்டாகவே தெரியுது. பஞ்சு முட்டை கரெக்ட், அது பேன் இது பண்ணாங்க, கெமிக்கல் ஆக்சுவலாக அதிகமாக கலக்கிற மாதிரி. பானிபூரி ஆமாம், இப்போ பானிபூரி நானும் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்காது, நிறைய இடத்துல நான் பார்க்குற இடத்துல சொல்கிறேன். சில இடத்துல நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். அது என்ன நம்ம பார்க்குறத வச்சு தானே, ஏன்னா எல்லா ஃபுல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது, ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இன்னும் நிறையாவும் லைக் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. லைக் ரோட் சைடில் இருக்கிற கடையிலலாம் எப்படி போகும் அப்படிங்கிறத பொறுத்து எடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளாம் போய் சாப்பிட்றது. ஒரு ஸ்நாக்ஸு ஈவினிங்கு ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்றதுன்னா எல்லோரும் அங்கே தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது இடமா இருக்கும். ஸோ அது அதிகமாக சாப்பிடும்போது ஹெல்த் பாதிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தோம். நம்ம வந்து மக்களாக திருந்து நாத்தாம்ப்பா உண்டு அதில். ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லி சொல்லி தெரியறதில்ல. நமக்கு ஒரு சாப்பிடும்போது ஒரு பொருள் வயிற்றை வலிக்குதோ என்னவோ ஒரு ஒத்துக்கலையோ ஒவ்வாமை வந்துருச்சோ உடனே நம்ம என்ன பண்ணோம், அதை நிறுத்திடணும், அதை வாங்கி கொடுக்கக்கூடாது. குழந்தைங்க அழுதா கூட நம்ம வாங்கி கொடுக்கவே கூடாது. அதை சாப்பிட்றதுக்கு நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும், அதோட அதை செய்து தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அதை நீங்கள் அதை வந்து நிச்சயமாக அதை பேன் பண்ணியே ஆகணும். அதை எப்படின்றது நமக்கு தெரியல. அது மக்கள் வந்து பார்க்கணும், மக்கள் வந்து பார்த்து அதை மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது.
என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவோன்னா அது ஒரு கெமிக்கல்ஸ் தான், அது வந்து ஆக்சுவலாக வந்து பாதிப்பு ஓடியும் வரும் வராத இருக்காது. ஆமாம், பஞ்சு மிட்டாயே அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் பானிபூரி தெரியலையே நம்மளுக்கு இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தது, என்னென்னமோ கெமிக்கல் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால இப்போ எங்களுக்கு ரீசெண்டாக ஒரு வாரமாக தான் தெரியும், இதுக்கு முன்னெல்லாம் எங்களுக்கும் தெரியாது. டிபெண்ட்ஸ், லைக் இப்போ ஒரு ஃபேமிலியாக கடை நடத்துகிறாங்கன்னா அவங்க ஹைஜீனாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இப்போது வந்து முக்கால்வாசி இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் கொஞ்சம் காசு கட் பண்ணுறதுக்காக, ப்ராஃபிட் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ரோட் சைட்லேருந்து எடுத்து வந்து எங்கேயாவது, ஆமாம், வெஜிடபிள்ஸ் கை கழுவுன தண்ணியிலேருந்து கூட பண்ணுறாங்க, இல்லை காய்கறி கழுவுன தண்ணியிலேருந்து பண்ணுறாங்க, இல்லை எதையாவது ஒரு தண்ணியிலேருந்து எடுத்து பண்ணுறாங்க, என்ன கிடைக்குதோ அதை எடுத்து பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக பண்ணி கொடுக்க சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எது கெமிக்கல்ஸு நஜினோ மோட்டோ இதெல்லாம் வந்து கலப்படம் பண்ணாத வாட்டர்லேருந்து கெமிக்கல்ஸ்லேருந்து அது கூடிய செய்யக்கூடிய ஆயில்ஸ்லேருந்து நீ சுத்தமாக பண்ணித்தர சொல்லக்கூடிய பார்த்து சாப்பிட சொல்கிறேன் நான். போதோ மக்களுக்கு சொல்கிறது என்ன, சாப்பிடக்கூடாது தான் அந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணாங்கன்னா, மிக்ஸ் பண்ணாங்கன்னா. இப்போ இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் பேச்சுலர்ஸு வெளியே போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களாம் சாப்பிடக்கூடிய கட்டாயங்கள் இருக்குது. ஆமாம், ஸோ அதனால் அந்த ரோட் சைட் ஷாப்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை ஒரு வேண்டுகோள்னா அது கேமரா பற்றி? அது கூடின மட்டும் வீட்டு சாப்பாடே சாப்பிடுங்க. வெளியில் இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து நல்லது இல்லை, அது வந்து உங்களுக்கு அதில் செலவும் ஜாஸ்தி தான். வீட்டில் பண்ணால் அவ்வளோ செலவும் ஆகாது, வீட்டில் நீங்கள் நல்லாவும் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க, அதுக்கும் அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். அதை பானிபூரி நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, அதை ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதில் எந்த ஒரு கலரும் சேர்க்கலை அப்படின்னா அது வந்து ஹெல்த்தியானது தான். ஸோ ஆனால் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிழங்குகள்லாம் வந்து வேக வச்சது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம சாப்பிட்றணும். அதே மாதிரி அந்த பூரியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தது அப்படின்னா நல்லது. முக்கியமாக அந்த தண்ணி வந்து ஒரு ஆர்ஓ வாட்டராக இருந்தது அப்படின்னா நமக்கு பெட்டர். அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த தண்ணீரை வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து ஒரே நாள் ப்ரிப்பேர் பண்ணதை அடுத்த நாளும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் தண்ணி மூலமாக பரவக்கூடிய நோய்கள் நமக்கு வரலாம். முக்கியமாக ஹெப்படைட்டிஸ் வரலாம், அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து டயரியா மாதிரியான தொந்தரவுகள் வந்து வரலாம். ஸோ அதனால் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதை சர்வ் பண்ணுறதும் வந்து ஹைஜீனிக்காக சர்வ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த பூரியை உடச்சி அதுக்குள்ளே கிழங்கு வச்சு தண்ணி வச்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்க கையில் எதுவுமே க்ளவுஸ் போடாமல் இருந்தது அப்படின்னா அதனால் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த கலர், அந்த ஒரு க்ரீன் கலருக்காக அவங்க டார்டார் ரைசைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வந்து அதில் சேர்க்குறாங்க. அதே மாதிரி சன்செட் எல்லோ கலர் வர்றதுக்காக சில வேதிப்பொருட்களை வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த சமீபத்திய ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலருக்காக சேர்க்கப்படக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் வந்து குழந்தைகள் தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்க ஹைப்பர் ஆக்டிவாக மாறுறாங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லிவரில் பாதிப்பை உண்டாக்கி கேன்சர் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. முக்கியமாக இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இப்போலாம் நிறைய இந்த தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், குழந்தைங்களுக்கே வந்து இந்த ADHD ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, அதே மாதிரி வந்து ரொமட்டாய்டு, இந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு என்ன காரணம்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரே வந்து உருவாக்குது. ஸோ அதனால் பானிபூரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸில் வந்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஹைஜீனிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பாருங்கள். கூடவே கண்டிப்பாக இந்த நிறமிகள்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். முடிஞ்ச மட்டும் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியுமாங்கிறத பாருங்கள். ஸோ ஹைஜீனிக்கான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பானிபூரியும் நல்லது தான். பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்கே இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Portisali. Portisali and Rafael, shirts and trousers.